friends, welcome to Pondy Namma Veetu Channel. Inniki Namma Veetu Channel la oru pudhuvidhamana recipe seiporom. Enna pathina papaya juice. The papaya juice pathina Thailand papaya juice. Thailand special is the style. Idoda style. Indha maadhirana papaya juice senju kuduthina yaar papaya juice like pannaliyo avanga kuda idu like pannuvanga. Idukku theviyana enna porukkal nama paapom. Idu parunga oru nalla palutha papaya eduthunga. Rendu yelakka eduthunga. Honey தேவையான அளவு honey யூஸ் பண்றவங்க honey யூஸ் பண்ணுங்க இல்ல எனக்கு sugar பிடிக்கும் அப்படி சொன்னீங்கன்னா sugar யூஸ் பண்ணுங்க பட் sugar வந்து ஹெல்த்துக்கு நல்லது இல்ல அதனால நான் honey சேர்த்திருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த எலுமிச்சை பழத்துல half எடுத்துங்க கொஞ்சமா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு lemon juice நம்ம கொடுத்தா போதும் ரொம்ப புளிப்பு சுவை வேணாம் இந்த பப்பாயை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணப் போறோம்னா கட் பண்ணி அதுல இருக்கிற சீட்ஸ க்ளீன் பண்ணி ஒரு சைடு மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க இதுல சீட் இல்லங்க இது சீட்லெஸ் பப்பாயாவா இருக்குது அதனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுல நீங்க எடுக்கணும் அப்படின அவசியமே கிடையாது ஆல்ரெடி எல்லாமே இதுல வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாருங்க நான் இன்னைக்கு வந்து இதுல ஒரு half மட்டும் எடுத்துக்க போறேங்க இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்க எடுத்தாலே வந்துரும் இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு ஸ்பூன் வச்சு நீங்க எடுத்துங்க இந்த பப்பாயா ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது एक्चुअली ஸ்கின்னுக்கு அடுத்து யாரா இருக்கலாம் கண்ணுல ப்ராப்ளம் இருக்குதோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு எடுத்துக்கலாம் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குறவங்க எல்லாரும் இத எடுத்துக்கலாம் இத வந்து நம்ம milk shake மாதிரி கூட யூஸ் பண்ணி சாப்பிடலாம் பட் இன்னைக்கு நான் செய்யிறது வந்து தாய்லாந்து பப்பாயா ஜூஸ் டைப்ல செய்ய போறேன் இது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இந்த மாதிரி எடுத்துங்க இப்போ இத என்ன பண்றீங்கன்னா மிக்ஸில நம்ம ஜார்ல இத போட்டுக்கலாம் அது கூட என்ன பண்ணப் போறோம்னா நம்ம லெமன் இருக்குது பாருங்க அந்த லெமன்ல ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம் ரொம்ப அந்த புளிப்பு சுவை வேணாம் உங்களுக்கு இதுல கொஞ்சமா அந்த ஜூஸ் இருந்தா போதும் உங்களுக்கு இது கூட வந்து இந்த மாதிரி ரெண்டு ஏலக்காய் வந்து இப்படி பிரிச்சு போட்டுங்க Next உங்களுக்கு டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி honey ஒரு 2 spoons யூஸ் பண்ணீங்க ice cubes இருந்துச்சுனா ice cube யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லனா ice water யூஸ் பண்ணுங்க இல்ல நார்மல் வாட்டரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமா இப்போ நம்ம இத mix பண்ணிக்கலாம் அரைச்சுக்கலாம் பாருங்க எவ்வளவு ஒரு அழகான கலர்ல அரைஞ்சு இருக்குது இப்போ நம்ம இத எடுத்து ஒரு glass tumblerல நம்ம ஊத்திக்கலாம் வாங்க இப்போ ஜூஸ் ரெடிங்க தாய்லாந்து பப்பாயா ஜூஸ் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க இது Next, நம்மளுக்கு skin வந்து கலர் glowing கிடைக்கணும்னா இந்த பப்பாயா ஜூஸ் நீங்க வீக்லி 3 டைம்ஸ் ஆர் 4 டைம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு glow கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பப்பாயா வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு வந்தாலும் நம்மளோட skin வந்து பியூட்டினஸ் நல்லா இருக்கும் இத இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா பப்பாயா ஜூஸ் தாய்லாந்து ஸ்பெஷல் சூப்பரா இருக்குங்க இதல அந்த ஏலக்கா ஸ்மெல்லோட லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கோம் அதனால டேஸ்டும் நல்லா அருமையா இருக்குது நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காம பதிவு பண்ணுங்க நெக்ஸ்ட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூ வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இது பாண்டி நம்ம வீட்டு சேனல்